அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது பாதரசத்தோட 8 தோஷங்களும் 7 சட்டைகளும். இதை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். விந்து விட்டவன் நொந்து சாவான் என்கிறது பழமொழி. இந்த விந்துன்னு பாத்தீங்கன்னா சிவனார் விந்து, இதுக்கு இன்னொரு பெயர் ரசம். இந்த பாதரசை தொட்டவன் ஒன்று சித்தனாகிறான், இல்லை என்றால் பித்தனாகிறான். இதுதான் இதோட மூலக்கூறு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ரசமணி செய்யணும், செஞ்சு நாமளே அணியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த காரியத்துல நீங்க இறங்கிட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் பின் வாங்காதீங்க. சப்போஸ் நீங்க பின் வாங்கிட்டீங்கன்னா அதோட விபரீதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணி இறங்கும் போதே உங்களுக்கான சோதனைகளும் கூடவே ஆரம்பிச்சிடும். வீட்டில் குழப்பங்கள், வாக்குவாதம், மனக்குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டாயிடும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் கல்வத்திலிருந்து மூலையிலிருந்து அனைத்தையும் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் பாதரசத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கும்போது, மறுநாள் காலையில் நாங்கள் ஒரு வேலையாக வெளியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு விபத்து ஏற்பட்டு கையில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுடுச்சு. அந்த வழியிலையும் நாங்கள் கட்டு போட்டுட்டு வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். நடுவில் ஏகப்பட்ட இன்னல்கள் வந்தது, அதை அனைத்தையும் மீறி சமாளித்து எங்களுக்கு பாதரசம் சுத்தம் பண்ணுறதுக்கே 51 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் நடைபெறலாம். ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படலாம். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த முயற்சியில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதிலிருந்து பின்வாங்காதீங்க. ரசமணி செஞ்சு உங்கள் கழுத்தில் அணியிற வரைக்கும் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். இப்போது இந்த 8 தோஷங்களும் 7 சட்டைகளையும் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் இந்த யூடியூப்லேயே கூட பார்த்தீங்கன்னா ரசமணியின் பயன்கள், ரசமணியின் நன்மைகள் அப்படின்ட்டு நிறைய பதிவுகளை நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அனைவருமே நல்லது மட்டும் சொல்லிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற கெட்டதை ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்றதா எனக்கு புரியல. கெட்டதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதில் இருக்கிற நல்லதை பற்றி நம்ம அப்புறம் தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நான் இதை பற்றி உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். 8 வகையான தோஷங்கள், இதை நீக்கலனா அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் அதாவது நோய்கள் என்னென்னதை முதல்ல இப்போ பார்க்கலாம். 1, ஊண்டினம். இது வந்து கொடிய சூளை நோயின்னு சொல்றாங்க, அதாவது வயிற்று வலி, இது மாதிரி நிறைய உபாதைகள் வரும். இது வந்து 18 வகையான சூழ நோய்களை உண்டாக்கக்கூடியது. 2, கௌடல்யம். இது பாத்தீங்கன்னா தலைவலி, ஒற்றை தலைவலி, மண்டைக்குள்ள குத்துறது, ஊசியில குத்துற மாதிரி ஒரு வலி, இந்த மாதிரி தலைவலி தலை சம்பந்தமான நோய்களை உண்டாக்கக்கூடியது. 3, அனவர்த்தம். இது பாத்தீங்கன்னா சித்தப்பிரமை, மனநலம் பாதிக்கப்படலாம், மயக்கம் வரும், எப்ப பார்த்தாலும் வாய் பிதற்றல் போன்ற மூல சம்பந்தமான நோய்களை இது உண்டாக்கும். 4, சண்டத்துவம். இது பாத்தீங்கன்னா ஜன்னி வச்சிரும், ஜன்னி வச்சு அதனால வரக்கூடிய நோய்களை இது உருவாக்கும். 5, பகுத்துவம். இது பாத்தீங்கன்னா தீராதாகம், பெருநோய், பெருநோய்ன்றது குஷ்டநோய், இந்த மாதிரி நோய்களை உண்டாக்கக்கூடியது. 6, சங்கரம். இது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தாது பொருட்களை எல்லாத்தையும் பலம் இல்லாமல் செஞ்சிடும், உடல் மெலிஞ்சு போயிடும், இந்திரியம் கெடுதல், எப்போ பார்த்தாலும் ஒரு படபடப்பு, பயம், இது மாதிரி நோய்களை இது உண்டாக்கக்கூடியது. 7, சமலத்துவம். இது பார்த்தீங்கன்னா மயக்கம், வாதப்பித்த நோய், ஜுரம், இந்த மாதிரி நோய்களை இது உருவாக்கக்கூடியது. 8, பார்த்தீங்கன்னா சவிஷத்துவம். இது பார்த்தீங்கன்னா இறப்பை சம்மந்தமான நோய்கள், உடம்பு மெலிஞ்சு போகிறது, நடுக்கம், இது போன்ற நோய்களை இது உண்டாக்கும். இந்த 8 வகையான தோஷங்கள் சபலம். இது பார்த்தீங்கன்னா வீரியக்கேடு, இது போன்ற நோய்களை உண்டாக்கி உடலை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும். அதனால தான் இந்த பாதரசத்தில் இந்த 8 வகையான தோஷங்களும் 7 வகையான சட்டைகளையும் அகற்றி இருக்காங்களா, சுத்தம் பண்ணி இருக்காங்களா பார்த்து பாதரசத்து மணியை உங்களை நீங்கள் வாங்க சொல்கிறேன் செய்ய சொல்கிறேன். நீங்கள் கடையில் விற்கிற மணியை வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்லியிருக்கிற இந்த 8 வகையான தோஷமும் 7 வகையான சட்டைகளும் நீக்க இருக்கான்றதை முதல்ல உற்சாகப்படுத்திக்கங்க. ஏன்னா மேக்ஸிமம் 90% வந்து கடைகளில் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சரி, செய்கிறவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அவங்க கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி சுத்தம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா பாதரசத்தை மணியை மாத்துறதுக்கு 1 மணி நேரத்தில் கூட நம்மளால் செய்ய முடியும் சுத்தமே பண்ணாமல். ஆனால் தோஷங்களையும் சட்டைகளையும் நீக்கிறதுக்கு குறைஞ்சது நமக்கு 1 மாதத்துக்கு மேலே தான் ஆகுமே தவிர அது கம்மி ஆகாது. ஒரு சாதாரணமாக ஒரு பாதரச மணி நம்ம செய்யணும்னா குறைஞ்சது 4 மாதத்துலேருந்து 6 மாதங்கள் வரை ஆகலாம். அப்படி செஞ்ச மணியால் மட்டும்தான் நமக்கு பயனே தவிர, சாதாரணமாக 1 மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துறது இதெல்லாம் வந்து
வாங்கி அணிஞ்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன நோய்களை தவிர உங்களுக்கு வேறு எந்த நன்மைகளும் உங்களுக்கு வராது. குடும்பம் அளவுக்கு நீங்களே மணியை செஞ்சு அணிஞ்சிங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். நான் சொன்ன அந்த சோதனைகளை நீங்கள் தாண்டி வெற்றி பெற்றீங்கன்னா அந்த மணியோட பலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்கூடாவே 100% உணர்வீங்க. உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமுனியே போற்றி.